Hello friends, welcome back to our channel. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போனோட அன்பாக்சிங் வீடியோ அதோட ரிவ்யூ வீடியோ வந்து போட்டுருந்தேன். சோ அந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து 1.5k views வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. அதோட ரிவ்யூ வீடியோ பாத்தீங்கன்னா 3k views வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு வீடியோ நீங்க வந்து பார்க்கலனா மேல் ஐ பட்டன்லயே தரேன், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே தரேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன unbox பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Boult அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து X1LL இப்படிங்கற ஹெட்போனை தான் unbox பண்ண போறோம் and இதோட ரிவ்யூமே பார்க்க போறோம். சோ இந்த ஒரு ஹெட்போன்ல பாத்தீங்கன்னா பல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க நம்ம வீடியோல பார்க்கறோம். இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நிறைய எஃபோர்ட் போட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோவை முடிச்சாலும் உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும் இல்லையா. ஸோ மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கு மேலே ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து Boult Audio அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப், 1 year வாரண்டி, எக்ஸ்ட்ரா பேஸ், 12 hour பேட்டரி லைஃப், பில்டின் மைக், இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா Boult Audio அப்படின்னு சொல்லி இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா Boult Audio அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பேக்கேஜை திறந்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒயிட் கலரில் ஒரு கேஸ் மாதிரி இருக்குது. அது எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்மளோட ஹெட்ஃபோன் வந்து இருக்குது. ஸோ அது அப்படியே பின்னாடி திருப்பி வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலாக படிக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்ஃபோன் வந்து உள்ளே செமையாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பேக்கிங் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேக்கிங் பண்ணல. ஹெட்ஃபோன் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேறு லெவலில் ப்ரீமியமான லுக்கில் வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து மேலே 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் இருக்கிற மாதிரி வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் ஆன் ஆஃப் பண்ணுறக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணாமல் மெட்டலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவே நல்லா கிளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா Boult அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாக்ஸ் மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் வந்து பேட்டரி இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனை பற்றி வந்து நம்ம பேசலாம். மேக்ஸிமம் எல்லா நெக் பேண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நெக்கில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நல்லா ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கல, நார்மல் ஒயர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கூட இந்த ஹெட்ஃபோனோட குவாலிட்டியில் நல்லா இல்லாத மாதிரி தான் பார்க்க அப்படியே தெரிஞ்சு. ஆனால் அது நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியுது இதோட ஒயர் குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஏர் கப்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர் கப்ஸ் பக்கத்தில் இருக்கிற கூட நல்லா மெட்டலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் எல்லாமே பல ஹெட்ஃபோன் வந்து இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்ல கிளாஸியான லுக்லேயே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டு கொம்பு மாதிரி ஒன்று இருக்குது வந்து பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம காதுக்குள்ளே வந்து நல்லா அட்டாச் ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். நாம் எங்கேயே வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் பல ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் வந்து கழட்டி கீழே விழுந்துடும். ஆனால் இந்த ஒரு இயர்ஃபோனில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்ஃபோனில் வந்து 10 hours பிளே பேக் டைம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்த பாக்ஸ்குள்ளவே பார்த்தீங்கன்னா 2 set இயர்பட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு இயர்பட்ஸுமே ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இப்போ சின்ன பசங்க ஏதோ ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சின்ன இயர்பட்ஸ் வந்து போட்டுக்கலாம். பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இயர்பட்ஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்ஃபோன் வந்து நாய்ஸ் ஐசோலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சாங் கேட்டிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி இருக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து கேட்க மாட்டேங்குது. ஜஸ்ட் நம்ம அந்த ஹெட்ஃபோனை போட்டப்ப பார்த்தீங்கன்னா 50 to 60% ஆஃப் நாய்ஸ் வந்து நமக்கு சுத்தமாகவே கேட்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கேன் நாம் வந்து தண்ணிக்குள்ளே முக்கியம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம முக்கியம் எடுத்தோம்னா நம்மளோட ஹெட்ஃபோன் வந்து காலி ஆயிடும். ஸோ வாட்டர் ப்ரூஃப்க்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் வாட்ச் வாங்குறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க. waterproof அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்தாவே வந்து அந்த ஒரு வாட்சுக்கும் அந்த ஒரு ஹெட்போனுக்கும் வந்து எந்த டேமேஜுமே ஆகாது சோ இவங்க வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்திருக்காங்க ஏன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மைக்ல இருக்கிற ஹோல்ஸ் குள்ள and அந்த பட்டன் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கேப் வந்து இருக்கு தண்ணி போற அளவுக்கு சோ நாம வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லி தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்தோம்னா நம்மளோட ஹெட்போன் வந்து காலி ஆயிரும் அப்படினு சொல்லி தான் சொல்லணும் அப்ப ஏன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா just நாம மலையில நனைஞ்சிட்டு போறோம் சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் கலாமே இந்த ஹெட்போன் வந்து எதுமே ஆகாது அப்படிங்கறத சொல்றாங்க லாஸ்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படினு பார்த்தோம்னா பேஸ் வந்து நல்ல தம்பிங் பேஸா வந்து கொடுத்திருக்காங்க பேஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா இந்த சின்ன சின்ன சவுண்ட் எல்லாமே எடுத்து கொடுக்க மாட்டேங்குது அப்படினு சொல்லி தான் சொல்லணும் இப்போ நான் வச்சிருக்கிற Boat Rockerz 550 வந்து பாத்தீங்கன்னா 50mm dual drives வந்து கொடுத்திருக்காங்க சோ அதனால அந்த சின்ன சின்ன சவுண்ட் எல்லாமே வந்து எடுத்து கொடுக்கும் சோ இந்த ஒரு ஹெட்போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன சவுண்ட் எல்லாமே எடுத்து கொடுக்காம வெறும் அந்த பேஸ் சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேக்குற மாதிரி ஃபீல் ஆகுது உங்க யார்காச்சும் வந்து பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஒரு ஹெட்போன் வந்து நான் நல்லா பிரெஃபர் பண்ணுவேன் சோ இந்த ஒரு ஹெட்போன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஹெட்போன் ஃபைனலா இந்த ஆடியோ குவாலிட்டியோட ரிவ்யூ வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வொர்த் ஃபார் மணி அப்படினு சொல்லிட சொல்லணும் இப்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 899 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு மணி இந்த 1000 ரூபீஸ்க்குள்ள இருந்தா வந்து வொர்த் ஃபார் மணி அப்படினு சொல்லி சொல்லலாம் சோ இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 3000 அப்படினு சொல்லி வந்து போயிருக்காங்க 2000 3000 எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்போன் வந்து கண்டிப்பா வொர்த் இல்ல ஒரு 800 ஒரு 900 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்போன் வந்து வொர்த் ஃபார் மணி அப்படினு சொல்லி தான் சொல்லணும் ஓகே गाइस இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பார்த்திருந்தீங்க அப்படினாலும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க and சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க வந்து பெல் ஐகான் ஆன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே गाइस இன்னும் ஒரு வேற லெவலான புது வீடியோல மீட் பண்றேன் பை